எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்களும் திறக்கப்படும். நாளை முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்களும் திறக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 7ஆம் திகதி நீக்கப்படவிருந்த பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் மக்களுக்கு சிரமமின்றி வாழ்க்கையை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சதோச விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 947 பேர் போலீசில் சிக்கினர். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 947 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் பயண கட்டுப்பாடுகளை மீறிய குற்றச்சாட்டுகளுக்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகனே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் தனிமைப்படுத்தல் மற்றும் பயண கட்டுப்பாடுகளை மீறுபோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வானிலை குறித்து நாட்டில் பல இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் குறிப்பாக மேற்கு சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் நிலவ மழையுடனான காலநிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி 150 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி சில இடங்களில் பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டல் வகையில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இணையதளம் மீது சைபர் தாக்குதல். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.mahindrajabakse.lk என்ற இணையதளம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் நேற்று ஹேக் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவின் இணையதள முகவரிக்குள் பிரவேசிக்கும் போதோ வேறொரு முகவரிக்கு பிரவேசிக்கும் வகையில் யூஆர்எல் ரீடிரெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு யூஆர்எல் ரீடிரெக்ட் செய்யப்பட்டுள்ள இணையதளத்தின் பிட்காயின் தொடர்பான தகவல்களை காணப்பட்டதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் பழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவப்பு பட்டியலில் இலங்கை, விமான நிலையங்களை திறக்க வேண்டாம் என கோரிக்கை. கும்பிட்டு கேட்கின்றேன், விமான நிலையங்களை தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது போன்று திறக்க வேண்டாம் என பேராசிரியர் டாக்டர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளார். உலகின் ஏனைய நாடுகளைப் போன்று ஆபத்தான நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பயணம் செய்வதனை தடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இலங்கை பயணம் செய்வதற்கு தடை கிடையாது எனவும் இது ஆபத்தானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்தான கோவிட் திருப்புடைய தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் வருவது கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் ஏனைய நாடுகளில் சிவப்பு பட்டியலிடப்பட்ட நாடுகளின் வரிசையை இலங்கையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா போன்ற நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்ட நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதில் பிரச்சனை இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிலரின் பொறுப்பற்ற செயலால் இலங்கையில் கோவிட் மரணங்கள் அதிகரிக்கும் ஆபத்து. இலங்கையில் சில நிறுவனங்கள் பொறுப்பற்ற வகையில் செயல்படுவதால் பயண தடையை நீடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பயண கட்டுப்பாடு கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் சில நிறுவனங்கள் லாபம் பெறும் நோக்கில் மிகவும் மோசமான முறையில் செயல்படுவதாக சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை நீடித்தால் எதிர்வரும் நாட்களில் நாட்டை திறக்க முடியாத நிலைமை ஏற்படும். இதற்கு பொதுமக்கள் அரச தனியார் நிறுவனங்களின் பிரதானிகள் பொறுப்பு கூற வேண்டும். சில தனியார் நிறுவனங்களின் பிரதானிகள் அத்தியாவசியமற்ற பணிகளுக்கு ஊழியர்களை பணிக்கு அழைத்து அவர்களிடம் இலாபம் பெற நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். இந்த நிலைமை எதிர்வரும் நாட்களிலும் நீடித்தால் நாட்டை திறக்க முடியாத நிலைமை ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலைமையில் செயல்படுவதனால் ஏனைய மக்கள் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனால் நிறுவனங்களை நடத்தி செல்பவர்கள் அவசியமான ஊழியர்களை மாத்திரம் பணிக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதோ முறையில் செயல்பட்டால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஒருபோதும் குறைவடையாத தினசரி ஏற்படும் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகனை எச்சரித்துள்ளார். கர்ப்பிணி பெண்களுக்கு சினோபாம் தடுப்பூசிகள் மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும்.
கர்ப்பிணி பெண்களுக்கு சீனாவின் சினோபாம் தடுப்பூசிகள் மாத்திரமே செலுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய்க்கான ஆலோசனைக் குழு பரிந்துரைத்துள்ளது. இதனை சுகாதார சேவைகளின் துணை பணிப்பாளர் கலாநிதி ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார் விடயத்தில் ஏனைய தடுப்பூசிகள் குறித்து போதுமான தகவல்கள் இல்லாததால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சினோபாம் தடுப்பூசிகள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலையில் சினோபாம் தடுப்பூசி செலுத்தப்படும் போது கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இராணுவ தளபதி அறிவித்த போதிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி கொடுப்பதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கலாநிதி ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப சுகாதார பணியகம் அவற்றை வரிசைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இது மிகவும் சிக்கலான செயல்முறையாக இருப்பதால் குடும்ப சுகாதார பணியகம் இன்னும் வழிகாட்டுதல்களை உருவாக்கி வருகின்றது என்று ஹேரத் கோடிட்டு காட்டியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடுவது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பான வழிகாட்டுதல்களை இறுதி செய்ய சிறிது நேரம் எடுக்கும் என்றும் அதன் பின்னரே கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துதலை ஆரம்பிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுகாதார அமைச்சில் முறையான ஒப்புதல் இல்லாமல் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் கொழும்பு பேராகரின் எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளப்படுவதாக கொழும்பு பேராயர் ரஞ்சித் மேல்கம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நல்லாட்சி மற்றும் சுபீட்சமான எதிர்காலமாகிய சொற்பதங்களினால் ஏமாற்றமடைந்தது மாத்திரமே மிகுதியாகி உள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு கத்தோலிக்க பேராயர் இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் அரசியல் பின்னணியை அடிப்படையாக கொண்ட ஒரு சூழ்ச்சி என முன்னாள் சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா குறிப்பிட்டதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை துரிதப்படுத்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துமாறு அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை 3 மாத காலத்துக்குள் சட்டத்தில் முன்னிலைப்படுத்துவதாக குறிப்பிட்ட அரசாங்கம் 2 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டதையும் அரசியல் அமைப்பின் 20வது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இடம்பெற்ற அரசியல் டீல் என அறிந்து கொண்டோம். எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து உண்மைத்தன்மையுடன் அரசாங்கம் செயல்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் முன்னர் குறிப்பிட்டதை போன்று சர்வதேச அமைப்புகளை நாட நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான செயல்பாடுகள் அரசாங்கத்திற்கு பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ள MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் சுற்றுச்சூழல் பேரழிவு குறித்த பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற இரசாயனம் நிறைந்த சரக்கு கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அண்மித்த இலங்கை கடற்பரப்பில் மூழ்கி வருகின்றது. சிங்கப்பூர் கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குறித்த கப்பல் 2 வாரங்களுக்கு முன்னர் இலங்கை கடற்பரப்பில் வைத்து தீ விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகள் கூட்டாக இணைந்து கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் மற்றும் கப்பல் உடைந்து மூழ்குவதை தடுக்க முயற்சியில் ஈடுபட்டன. எனினும் அப்போது நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தியது. இதனால் குறித்த கப்பல் முழுமையாக தீயில் எரிந்து போனது. இந்த நிலையில் கடல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் குறித்த கப்பலை மூழ்குவதற்கு முன்னர் ஆழ்கடலுக்கு இழுத்து செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் கப்பலின் பின்பகுதி தரையில் மோதியதாகவும் இதனால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக சில்வா BBC செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளார். எவராயினும் குறித்த கப்பல் கடலில் மூழ்கினால் மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என சுற்றுச்சூழல் நிபுணர் வைத்தியர் அஜந்த பெரேரா BBCயிடம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கப்பல் கடலில் மூழ்கினால் கப்பலில் இருக்கும் அனைத்து ஆபத்தான பொருட்கள் நைட்ரிக் அமிலம் மற்றும் இதர விஷங்கள் மற்றும் கப்பலில் உள்ள எண்ணெய் ஆகியவை கடலின் முழு அடிப்பகுதியிலும் அழிந்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் அதை ஆய்வு செய்ய டிரைவர்ஸ் கீழே அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று அஜந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் இப்போது எங்கள் கடற்பரப்பில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் மிக அழகிய கடற்கரைகளில் சிலவற்றில் சொந்த இடமான நீர்கொழும்பு நகருக்கு அருகிலுள்ள கரையோரப் பகுதி ஏற்கனவே எண்ணெய் மற்றும் குப்பைகளால் மாசுபடுவதை அண்மையில் காண முடிந்தது. எதற்கடையில் நீர்கொழும்பு குளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாக்க அவசர நடவடிக்கைகள் நடைமுறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாணந்துறை மற்றும் நீர்கொழும்பு வரையிலான கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் குறித்த கப்பல் கடலுக்குள் மூழ்கினால் மீன்பிடி தொழிலுக்கு மரண அடியாக இருக்கும் என பிராந்திய மீன்பிடி சங்கத்தின் தலைவர் ஜேசுவா அந்தோனி தெரிவித்துள்ளார். நாங்கள் கடலுக்கு செல்ல முடியாது, அதாவது எங்களால் வாழ முடியாது என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதேவேளை எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனமாகும். குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு முன்னதாக இந்தியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளிடம் குறித்த கப்பல் நங்கூரமிடுவதற்கு கோரிய போது அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் இலங்கை குறித்த கப்பலுக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.